தமிழ்நாட்டில் முதன்முறையாக முட்டுக்காடு படம் சூழும் சுற்றுலாத்துறை சார்பில் 5 கோடி மதிப்பீட்டில் மிதக்கும் உணவாக கப்பல் அமைக்கும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். ₹5 கோடி மதிப்பீட்டில் 125 அடி நீளம், 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமான மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மொட்டுக்காடு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக படகு குழாம் வளாகத்தில் ₹5 கோடி மதிப்பீட்டில் 125 அடி நீளம், 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் கட்டுமான பணியினை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் டாக்டர் சந்திரமோகன், சுற்றுலா இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சந்தீப் நந்தாரி, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆர். ராகுல்நாத், ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணியின் கட்டுமான தேவையான பிளேட் பணியாளர்களிடம் கொடுத்து வெல்டிங் வைத்து துவக்கி வைத்தார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காட்டில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் படகு இல்லம் இயக்கப்பட்டு வருகின்றது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் மற்றும் விசேஷ நாட்களில் படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் சுற்றுலாத்துறை ஏற்பாட்டில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக சுற்றுலா பயணிகளுக்கு ஏதுவாக சாகச பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதவை படகுகள், இயந்திர படகுகள், வேகமான இயந்திர படகுகள் இயக்கப்படுகின்றன. அதற்கான கட்டுமான பணிகள் இன்று துவங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை சுற்றுலாத்துறையில் முதன்மை மாநிலமாக உருவாக்கி வருகின்றார்கள். மாமல்லபுரத்தில் உள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியினை ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக விளையாட்டுப் போட்டிகளுக்கு இணையாக பிரம்மாண்டமாக நடத்தி மாமல்லபுரம் சுற்றுலா தளத்தினை உலக புகழ்பெற்று செய்தார்கள். மேலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தர வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக மொட்டுக்காடு படகு இல்லத்தில் ₹5 கோடி மதிப்பீட்டில் 125 அடி நீளம், 25 அடி அகலத்தில் பிரம்மாண்டமாக 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் பயணம் தொடங்கப்பட உள்ளது. இதில் 100 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் இருக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் கொச்சியை சேர்ந்த கிராண்ட்யூனர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலமாக தனியார் மற்றும் பொது பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் மிதக்கும் உணவகத்தின் தரைத்தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் அமைக்கப்பட உள்ளது. முதல் தளம் திறந்தவெளி தளமாகவும் சுற்றுலா பயணிகள் மேல்தளத்தில் அமர்ந்து உணவு உண்டு பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கப்பலில் சமையலறை, சேமிப்பறை, கழிவறை மற்றும் இயந்திர அறை அமைக்கப்பட உள்ளது. இந்த கப்பல் 60 குதிரை சக்தி திறனுடைய இயந்திரம் மூலம் இயக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் முதன் முறையாக மிதக்கும் உணவக கப்பல் முட்டுக்காடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை மிகவும் வரவேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் சுற்றுலாத்துறையும் தற்பொழுது வேகமாக வளர்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதன் முறையாக முட்டுக்காடு சுற்றுலா படகு குழாம் சூழலில் தளத்தில் 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் கட்டுமான பணியினை 3 மாதத்தில் முடித்து சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்பாட்டில் வரும் என்றும், இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கும் என்றும், இதில் தனியார் சிறிய விழாக்களுக்கு பயன்படுத்தலாம் என்றும் கூறியுள்ளார். இதேபோன்ற மற்ற சுற்றுலா இடங்களிலும் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் சுற்றுலா பயணிகள் உள்ளே வருவதற்கு போதிய வழித்தடம் இல்லை, ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு அமைச்சர் போதிய அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று இந்த சுற்றுலாத்துறையானது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. எப்படி மற்ற துறைகளெல்லாம் இன்று இந்த முதல் மாநிலமாக ஆக வேண்டும் என்று இந்த திராவிட மாடல் ஆட்சியை முதல்வர்கள் நடத்தி வருகிறாரோ, அதே போல் சுற்றுலாத்துறையும் மிக வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஆலோசனைகளை தந்து அதன் அடிப்படையில் இன்று இந்த முட்டுக்காடு பகுதியில் முதல் முதலாக இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் மிதவை படகு உணவகம் இங்கே ஆரம்பிப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இன்னொரு 3 மாதத்தில் இந்த உணவகம் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டு கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அது நடந்தால் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்று பார்த்துவிட்டு
தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் இதே மாதிரி செய்வதற்கெல்லாம் முயற்சி செய்கிறோம். ஏன்னா முதல் முதல்ல இங்கே தான் பண்ணுறோம், நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இங்கே சென்னை பக்கத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரிய ஒரு ஆழமாகவும் தேவையில்லை. இங்கே வந்து இந்த தண்ணி வந்து ஒரு 3 அடியிலிருந்து 6 அடி வரதா ஆழம் இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த படகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 அடி நீளம், 25 அடி அகலம் கொண்டது. சுமார் ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அதில் வந்து கீழே ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து டவுன் ஃப்ளோரில் வந்து ஏசி இருக்கும், ரூம் மாதிரி ஏசி ரூமு எல்லாம் வசதிகள் எல்லாம் இருக்கும். மேல் ஃப்ளோரில் வந்து ஓப்பனாக இருக்கும், அதுலேயும் ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம். இது வந்து ஏதாவது ஒரு நல்ல விழாக்கள், சின்ன சின்ன விழாக்கள், அது அப்புறம் அரசு துறை சேர்ந்த மீட்டிங் கீட்டிங்கெல்லாம் வைக்கிறது யாராக வந்தால் கேட்க கொடுக்கலாம். ஜனங்கள் விரும்பினால் இங்கே வந்து மற்ற இடத்துல மற்ற நேரத்தில் பயன்படுத்திச்சு அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறதுன்னு சொல்லி இது பொறுத்த வந்து பார்க்க வேண்டும். முயற்சிகள் செஞ்சுட்ருக்கோம். எவ்வளோ நாள் ஆகும் சார் இது ப்ராசஸ் முடியும்? முடியிறது ஒரு அநேகமாக 3 மாதம் ஆகும்னு சொல்லியாங்க. திட்டத்தின் மதிப்பீடு ஏதாச்சும்? மதிப்பீடு ஒரு 5 கோடி இப்போ சொல்லியிருக்காங்க. 5 கோடிக்கு முயற்சிப்பட்டால் கொஞ்சம் முன்ன பின்னாகலாம். 5 கோடி இது வந்து பியூரை வந்து பிபிபி மூலன்ற மாதிரி இந்த ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், ஏன்னா இதில் அதை வந்து கவர்மெண்ட்டு கூட பண்ணுறாங்க. நமக்கு வந்து முழுசாக முழு இதுவுமே அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நமக்கு வந்து 10% கமிஷன் இது கொடுத்துட்றாங்க, லாபம் கொடுத்துரு, லாபத்தில் 10% நம்ம கொடுத்துட்றாங்க. இது முழுக்க முழுக்க பக்கிங்ஹாம் கால்வாயில் உடம்புல கடலில் பண்ணலாங்க, முயற்சி பண்ணல. இது முடிச்சுட்டு பார்க்குறோம் சார். அது வழித்தடங்கள் எந்த மக்கிங்ஹாம் கால்வாயில் போய் சார், அப்போ இதில் ஏறத்துக்கு எப்படி சார்? இது கரையில் வந்து ஏற்றிட்டு போவாங்களா ஓரத்தில் தானே அதுக்கு ஏற்றுறதுக்குலாம் இடம் பண்ணுவாங்க. ஜெட்டி போட் ஜெட்டியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டு போவாங்க, நல்லாயிருக்கும். இங்கே சுற்றுலா பயணிகள் எவ்வளோ வராங்க, தினசரி எவ்வளோ வராங்க, ஆண்டுக்கு எவ்வளோ வராங்க? இது ஆவராஜில் இல்லை, முதல்ல இடையிலேயே உங்களுக்கு வந்து இந்த கோவிட்னால வந்து 2-3 வருஷம் கம்மியாகி போச்சு. போன வருஷம் இந்த வருஷம் 2022-23 கிட்டத்தட்ட 1,90,000 பேர் வந்திருக்காங்க இந்த முட்டுக்காட்டில் வந்துடுறாங்க. அதனால் மிக நிச்சயமாக இதை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். இந்த படகு குழாமுக்கு உள்ளே வர இடத்துல வாகனம் வர்றதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அது அந்த வீக்டேஸ் பீக் ஹவுஸ் இதெல்லாம் மற்ற நாளில் வார நாட்களில் ரொம்ப நெரிசலாக இருக்குது. சரி, ஒரு விபத்து ஏற்படும் சூழல் இருக்குது. இந்த சைட்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிப்புலாம் இருக்குது. சைட்டில் அதிகாரிகள் ஒன்று ஆலோசனை செய்து என்ன வசதிகள் செய்ய முடியுமோ செஞ்சிடலாம்.